மைசெல்ஃப் ஜெகதீஷ், லெக்சரர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் என்ஜினியரிங், கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜ், ஓட்டஞ்சத்திரம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பைத்தான்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் வாட் இஸ் பைத்தான், பைத்தான்னா என்ன அப்படின்னா, பைத்தான்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து இன்னொரு டைப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம சிஸ்டம்க்கு அனுப்பணும்னா அது மெஷின் லாங்குவேஜாக மட்டும்தான் நம்ம அனுப்ப முடியும். அப்படி அந்த மெஷின் லாங்குவேஜாக நம்ம சிஸ்டம்க்கு அனுப்புகிறப்ப சிஸ்டம் வந்து அந்த கோடிங்கை வந்து ஒவ்வொரு லைனாக வந்து செக் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து நம்ம அனுப்பின கோடிங்கை ஃபுல்லாக வந்து அது கோடிங் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுத்துச்சு அப்படின்னா அதை வந்து கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கம்பைலருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ் அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவோம், கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். பைத்தானை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தேவை வந்து என்னென்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நமக்கு தேவை. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. அப்படி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு எக்ஸாம்பிள் எது எது சொல்லலான்னா, இப்போ ஜாவா, பைத்தான் அதெல்லாமே வந்து என்னென்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அசிஸ்ட் பண்ணுறது. அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் வந்து எண்ட் யூஸருக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதான் வந்து என்னென்னு சொல்லுவோம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாமே வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு உள்ள எக்ஸாம்பிள். இப்போ அடுத்த என்ன பார்த்தோன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் வந்து என்ன ஆக முடியாது, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக வந்து ஆக முடியாது. ஆனால் வந்து எல்லா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வந்து ஆகலாம். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சொல்லியிருக்கோம். அதனால் வந்து அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இஎக்ஸி ஃபைல் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்து நமக்கு இஎக்ஸி ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணாது, வெறும் டெக்ஸ்ட் ஃபைலாக மட்டும்தான் க்ரியேட் பண்ணுவோம். பொதுவாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது வந்து ஒரு பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து ஒரு சைல்டு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு சாஃப்ட்வேர் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ரெண்டுமே. அப்புறம் இப்போ பைத்தான் பொதுவாக ஹிஸ்ட்ரி அப்படின்னா அது என்ன என்ன எப்போ கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பைத்தானில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா இது ஃபஸ்ட்டு 1991 எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நெதர்லாண்டில் கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா கைடோ வான் ரோசம் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சார். இவர் வந்து எப்படி இந்த இதுக்கு வந்து பைத்தான் அப்படிங்கிற நேம் வச்சார்னா, இவர் வந்து ஒரு பிபிசியில் ஒரு காமெடி ஷோ வந்து நடந்துச்சு, அந்த காமெடி ஷோவோட பிக் ஃபேனு. அதோடய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த காமெடி ஷோவோட டைட்டிலு. அதிலேருந்து என்ன பண்ணார், இவர் புதுசாக கண்டுபிடிச்சு அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னா ஒரு பைத்தான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். இது வந்து ஓப்பன் சோர்ஸ், ஈஸியாக வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்னென்னா ஷார்ட் டைம் பீரியடில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்டேட் வந்து விட்டுகிட்டே இருப்பாங்க. பைத்தான் வந்து இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, முக்கியமாக வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. இதில் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டா சயின்ஸு, அப்புறம் வந்து வெப் டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாட் ஜிபிடி அதுக்கு கூட வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது சயின்ஸ் பேஸ்டு ரிசர்ச் பேஸிஸ்லே கூட பார்த்திங்கனாலும் நிறையா வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தானோட அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேஷனுக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காகவும் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பைத்தானை ஏன் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தானுங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டடு. அப்புறம் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ பாலிமரிசம் ஆப்ரேஷன்ஸ், ஓவர்லோடிங் மெத்தட்ஸு, அப்புறம் இன்ஹிரிட்டன்ஸு, மல்டிபிள் இன்ஹிரிட்டன்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுறாங்க பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து
ஒரு ஓப்பன் சோர்ஸு. இதை டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்புறம் வந்து ஜெவ்ஸ் கோடை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பைத்தான் வந்து யூனிக் சிஸ்டமில், லினக்ஸ் சிஸ்டமில், மேக்ஓஎஸில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரீ இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஆனால் வந்து விண்டோஸில் வந்து என்னென்னா நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸுங்கிறனால பைத்தானை வந்து ஈஸியாக வந்து